ना गवनी डाकना कीले कोडुक्क पट्टुल्ल तोडर वरुसेगलीन एन्नावदु उरुपै कान्गा इदु वरिक्के ना पाता मून्रु उरुपुगल नान्गु उरुपुगल नु केटांग इदु एन्नावदु उरुपै कान्गना अंद पोदु वडिवं वरणुं दिगन ओरु जनरल टर्म एप्डिन्रदु वरणुं पोदु उरुपु एप्डि इप्पो इंगे रेंडु मोद टक टक्नु इद कंडुपिडिक्क मुडियुम नम्मलाल इदु एन्नना रेंडु अंजु पत्तु पदिनेलु இது என்னது A4 அப்ப இங்க என்ன வரணும் இது இப்படி போயிட்டே இருக்கும் ரைட்டுங்களா அப்ப இங்க என்ன போட்டுக்கலாம்னா n2 + 1 புரியுதுங்களா 1 2 3 4 5 எது வரைக்கும் போகும் n வரைக்கும் n-ஆவது உறுப்புன்றதனால n n2 + 1 அதுதான் என்னது an ரைட்டா இது என்னது n-ஆவது உறுப்பு உறுப்பு ஈக்குவல் டு n2 + 1 மிஸ் n2 + 1 ன்றது எதுமா மிஸ் கிடையாது இதே நீ மாத்தி எழுதலாம் எப்படி எழுதலாம் 1 + n2 னு வரலாம் தாராளமா இது எப்படி வரலாம் அல்லது 1 + n2 ஏ 1 + 12 1 + 4 1 + 9 1 + 32 அப்படி இடம் மாறலாம் தாராளமா நம்ம படிச்சிருக்கோம்ல பரிமாற்ற பண்பு படிச்சிருக்கோமா இல்லையா ஆக மொத்தத்துல வர்க்கம் + 1 1 + வர்க்கம் ஒரு எண்ணினுடைய வர்க்கம் எவ்வளவுதான் புரிஞ்சுது அடிக்கண்ணே புரியுதா புரியலையா அடுத்தது இரண்டாவது கணம் 0 கமா 1/2 கமா 2/3 இப்போ இந்த 2 3 னு பார்த்தா என்னன்னா இதை விட 1 அதிகமா இருக்கு 2ன்றது எப்படி எழுதலாம் 1 + 1 3ன்றது எப்படி எழுதலாம் 2 + 1 அப்ப இங்க எழுதுனா 0 + 1 னு வரணுமா ஆனா வரல கண்ணு எடுத்த உடனே எல்லாம் கரெக்ட் ஆன்சர்லாம் கண்டுபிடிக்க முடியாது ட்ரை பண்ணி பார்த்து கணக்கு போறது தான் கரெக்ட் அப்ப 0 + 1 னா 1 வரணும் ஆனா வரல அப்ப என்ன பண்ணலாம்னா இங்க இருந்து இத கழிக்கலாம் இங்க இருந்து இத என்ன பண்ணலாம் நம்ம கழிச்சு பார்க்கலாம் அப்ப என்ன அர்த்தம் எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் டம் கொஞ்சம் தெரியல அதனால அத அப்படியே விட்டுட்டு இரண்டாவது சமுக்கு வரேன் ரெண்டு மேல என்ன போடுற ரெண்டு மைனஸ் ஒன்னு அப்ப என்ன வருது எனக்கு 1/2 வருது அதே மாதிரி இங்க மூணு மைனஸ் ஒன்னு அப்ப 2/3 வருது அப்ப இங்க மூணு வந்துச்சா இங்க ரெண்டு வந்துச்சா அப்ப கண்டிப்பா இங்க என்னதான் வரும் ஒன்னு அப்ப ஒன்னு மைனஸ் ஒன்னு ஒன்னு மைனஸ் ஒன்னு என்னது பூஜ்யம்
பூஜ்ஜியம் பை ஒண்ணுன்னு என்ன அர்த்தம்? பூஜ்ஜியம். புரியுதாடி? நீ இதை ஃபர்ஸ்ட் என்னால கண்டுபிடிக்க முடியல, ஆனா இதை பார்க்கும் போது எனக்கு இங்க புரிஞ்சிருச்சு. அதே மாதிரிதான் இப்ப என்னாவது உறுப்புக்கும் எங்க வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே வருது, ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டுன்னு வருமா, அப்ப என்னாவது உறுப்புக்கு என்ன வரும்? என். இங்க மூணுன்னும் போது மூணு மைனஸ் ஒண்ணுன்னு வந்துருச்சா, ரெண்டுன்னு போது ரெண்டு மைனஸ் ஒண்ணு வந்துச்சா, ஒண்ணுன்னு வரும்போது ஒண்ணு மைனஸ் ஒண்ணு வந்துச்சா, அப்ப இங்க என்ன வரும்? என் மைனஸ் ஒன். இது எத்தனாவது உறுப்பு? ஏ ஒன். இது என்ன? ஏ டூ. இது என்ன? ஏ த்ரீ. சரியாடி கண்ணு? அப்ப இது என்னாவது உறுப்பு? என். ஏ என். அப்ப என்னாவது உறுப்பு ஈக்குவல் டு என் மைனஸ் ஒன் டிவைடட் பை என். இது மைனஸ் என் மைனஸ் ஒன். மிஸ் இங்க மாத்தி எழுத சொன்னாங்களே, இதையும் மாத்தி எழுதிடலாம்னு எழுதிடாத. இது என் மைனஸ் ஒன் டிவைடட் பை என். ஏன்னா என்னிலிருந்து ஒன்ன கழிக்கும் போது தான் இந்த உறுப்பு வரும். சரியாடா கண்ணா? ஆன்சர் வந்துருச்சா? புரியுதா? செய்து விடு. சரி, அடுத்த கணக்கு போடலாமா? அடுத்தது மூணாவது சம். மூணு கமா எட்டு கமா பதிமூணு கமா பதினெட்டு கமா எக்ஸட்ரா. இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்றத யோசிங்க. இத பார்த்தா எப்படி தோணுதுன்னா, அஞ்சு மூணு கூட்டல் அஞ்சு எட்டு, எட்டு கூட்டல் அஞ்சு பதிமூணு, பதிமூணு கூட்டல் அஞ்சு பதினெட்டு. ஸோ அஞ்சு அஞ்சா கூட்டுறாங்க. ஆனா எனக்கு என் அப்படின்ற பொது வடிவம் வரணும். அப்ப அஞ்ச வச்சு வருதுங்க இல்லையா? இங்க என்ன வருது? அஞ்ச வச்சு வருது. ஆனா அப்ப இப்ப இதுல எப்படி பண்ணலாம்? அப்ப அஞ்ச வச்சு வரணும் அப்படின்னா அஞ்சா முதல் உறுப்பை கொண்டு வரணும். இப்ப இப்படி கூட்டி கூட்டி வந்தா வருது, ஆனா இந்த முதல் உறுப்பை நம்ம எப்படி கொண்டு வரன்றது? இப்ப அஞ்சுல இருந்து ரெண்ட கழிச்சா வருமா? கரெக்ட். அப்ப அதே மாதிரி இது பத்துல இருந்து ரெண்ட கழிச்சா வருது. பாரு, இந்த முதல் உறுப்பை கொண்டு வரணும்னு போதுதான் எனக்கு புரிஞ்சுது. கூட்டல்னும் போது கடகடன் வந்துச்சு எனக்கு. ஆனா இப்ப பொது வடிவம் கொடுக்கணும். அப்ப அஞ்சு பெருக்கல் ஒண்ணு மைனஸ் ரெண்டு மூணு வந்துருச்சு. இது ஏ ஒன். தெரியுதாடாக்கண்ணா நான் என்ன பண்ணேன்? இப்ப இந்த முதல் உறுப்பை எப்படி கொண்டு வரணும்னு யோசிச்சேன் நான். இப்ப முதல் உறுப்பை கொண்டு வரணும்னா அஞ்சுல இருந்து ரெண்ட கழிச்சாதான் மூணு வருது. அப்ப கழித்தல் இங்க வர்றதுனால இங்கேயும் நான் கழிச்சு பாக்குறேன். எதுல இருந்து கழிச்சாதான் வரும்? இங்க பாருங்க, இது இன்னும் கூட தெளிவா போடலாம். இது எப்படி வந்துச்சுன்னா அஞ்சு கழித்தல் ரெண்டு. இது என்னது? பத்து கழித்தல் ரெண்டு. ரைட்டா? இது என்னது? பத்து கழித்தல் ரெண்டு. அடுத்தது பதினஞ்சு கழித்தல் ரெண்டு. அடுத்தது இருபது கழித்தல் ரெண்டு. இதுதான் எனக்கு இப்ப புரிஞ்சது இந்த மூணை கண்டுபிடிக்கும் போது. இப்ப இத பொது வடிவமா கொண்டு வரணும்னா இதெல்லாம் என்னவா இருக்குது? ஐந்தினுடைய மடங்குகள். அப்ப டக்குன்னு எழுதிடலாம், ஐந்தினுடைய மடங்குகள். அப்ப என்ன அர்த்தம்? இதுல ஒன்னு ரெண்டு போடுறோம்னு அர்த்தம். ஐந்தினுடைய மடங்குகள்னா என்ன? ஒன்னு ரெண்டு போடுறோம்னு அர்த்தம். அஞ்சு பெருக்கள் ஒன்னு மைனஸ் ரெண்டு. புரியுதா புரியலையா? அஞ்சு நடுக்கு ரெண்டு, அஞ்சு பெருக்கள் ரெண்டு, அஞ்சு நடுக்குன்ட்ட அஞ்சு பெருக்கள் ஒன்னு மைனஸ் ரெண்டு, அஞ்சு பெருக்கள் ரெண்டு மைனஸ் ரெண்டு. இப்ப இது என்ன வருது? மூணு. இது என்ன வருது? எட்டு. அஞ்சு பெருக்கள் மூணு மைனஸ் ரெண்டு, ஐ மீன் பதினஞ்சு இப்படி எழுதுறோம். அப்ப இங்க என்ன வருது? பதிமூணு. அஞ்சு பெருக்கள் நாலு மைனஸ் ரெண்டு, என்ன வருது? பதினெட்டு. இதுதான். அப்ப அஞ்சு பெருக்கள் என். இந்த என் இருக்கிற இடத்துல என்ன போட்டோம் நம்ம? என் ஈக்குவல் டு ஒன்னு கமா ரெண்டு கமா மூணு கமா நாலு கமான்னு வருது. இதுலயே அப்படிதான், என் ஈக்குவல் டு என்ன வருது? ஒன்னு கமா ரெண்டு கமா மூணு கமா நாலு கமான்னு வருது. இங்கேயும் என் ஈக்குவல் டு என்ன வருது? ஒன்னு கமா ரெண்டு கமா மூணு கமா நாலு கமா அப்படி வருது. புரியுதுங்களா? இதுதான் பொது வடிவம். இதுதான் என்னது? ஏ என். அப்ப என்னாவது உறுப்பு. என்னடி கண்ணுது? என்னாவது உறுப்பு. எடுத்து எழுதும் போது தப்பா எழுதிடாதீங்க. அப்படி எடுத்து எழுதும் போது தப்பா எழுதுறவங்கன்னு ஃபீல் பண்றவங்க இங்கேயே நீ போட்டு, ஏன்னா என்னாவது உறுப்புன்றது ஏ என் தான். இப்படி எடுத்து எழுதணுன்றது இல்ல, இதுலயே நீ பாக்ஸ் போட்டு காட்டிடு. புரிஞ்சுதாடா கண்ணா? புரியுதா புரியல? அதனால எடுத்த உடனே தெரியலன்னாதீங்க. ஒரு ரெண்டு மூணு முயற்சி பண்ணி பாருங்க. முயற்சி பண்ணா கண்டிப்பா கொஞ்சம் சிந்திக்கணும். ஆனா இதை வந்து எக்ஸாம் ஹால்ல உட்காந்துட்டு இப்படி எல்லாம் ட்ரை பண்ண கூடாது. நம்ம கொஞ்சம் நீ கிளாஸ் ஒர்க் போட்டு பார்க்கும் போது நடத்தும் போது இது இப்படி போடலாமா இப்படி போடலாமா எப்படி போட்டா கரெக்டா இருக்கு. இப்ப பாருங்க, இந்த இதே தேவையில்லை. இப்ப இதை எழுதினோடனே எனக்கு ஃபைவ் என்னன்னு வந்துருச்சு. உனக்கு சின்ன பிள்ளைங்க நீங்க புரியணுன்றதுக்காக இப்ப நான் இதெல்லாம் இல்லை. அதே மாதிரி நிறைய ஸ்டெப்ஸ் செய்யணுன்றதெல்லாம் இல்லை.
அவங்களுக்கு வெங்கடேஷ் 2 மார்க்குக்கு ஆன்சர் அவ்வளவுதான். ஒரு ரெண்டு ஸ்டெப் மூணு ஸ்டெப் இருந்தா போதும். அது இப்ப இதை வந்து 2 மார்க்ல கேட்டாங்கன்னா இந்த ஆன்சர்ஸ் தான் அவங்களுக்கு முக்கியம், புரியுதுங்களா? அதனால இந்த என்னாவது உறுப்பு அப்படின்றது ஒரு விதம் கண்டுபிடிச்சு நீ எழுதிக்கலாம் தாராளமா. சரியாடா கண்ணா.